ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 7 டேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம டே 8 வந்துட்டோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வெயிட் லாஸ் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு வெயிட் லாஸ் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பித்தாச்சு. இஞ்சி, சீரகம், பட்டை இது மூணு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து பிடிக்கிறது தான் வெயிட் லாஸ் ட்ரிங்க். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எப்போவுமே வந்து மார்னிங்கே நான் வந்து இதுதான் நான் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன், ஏன்னா எனக்கு கோல்டு ஒத்துக்கலை. ஸோ கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அதனால தான். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வெயிட் செக் பண்ணிடலாம். வெயிட் செக் பண்ணலாமா? பார்த்துடா மெதுவா. சூப்பர்ல வந்தா. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கான ரிசல்ட் நல்லா தெரியுது இல்ல? ஒர்க் அவுட் பண்றவங்களோட வெயிட் லாஸ் அது நல்லா கரெக்டா தெரியுது. சூப்பர். என்னோட வெயிட் பார்க்கலாமா? வெயிட் எடுக்கலாமா? இல்லைங்க. குறைஞ்சிருக்கா? 50 கிராம் குறைஞ்சிருக்கு. இவ்வளோன்னு குறைஞ்சிருக்குல்ல? 50 கிராம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் வெயிட் ரிடியூஸ் ஆகும். என்னோட பாடி மெட்டபாலிசமே அந்த மாதிரி தான். கூட நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வெயிட் குறையும். நான் நேற்றே சொன்ன மாதிரி எனக்கு டைம் ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கனால தான் என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் கூட நான் ரொம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் வெயிட்டை நான் குறைச்சிட்டு வரேன். ரொம்ப ஹெல்த்தியாக குறைச்சிட்டு வரேன். நான் டயர்டாக ஃபீல் பண்ணலை. நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறது தான் குட் வெயிட். அண்ட் இன்றைக்கி மார்னிங் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பட்டர் டீ தான் எடுத்துக்கிட்டேன். டீ என்னால் குடிக்காமல் இருக்கவே முடியலை. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து டீ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வந்து இன்றைக்கி நான் முக்கியமாக டீ தான் எடுத்துப்பேன், ஏன்னா இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி. ஸோ சதுர்த்தி விரதம் நான் இருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த காஃபியை அந்த டீயை குடிக்கவே எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. காஃபி இல்லை, அது டீ, பட்டர் டீ நான் குடிக்கவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எனக்கு வேணால் கடைக்கு வேறு போகணும், அது வேறு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் என்னோடய இன்னொரு பையனுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அப்புறமேட்டு வந்து நான் குளிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு வந்தேன் நான். ஸோ எனக்கு அதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிருக்கலாம், பட் இன்றைக்கி நான் எழுந்தது கொஞ்சம் லேட்டு. இருந்தவன் வாக்கிங்கும் போயிருந்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே ஒரு 10-11 o'clock அந்த மாதிரி நான் கடைக்கு போயிடுவேன். பட் இன்றைக்கி 12 o'clock ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு அப்புறம் நான் எடுக்கிறதே வந்து இந்த டீ மட்டும்தான், பட்டர் டீ மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக நான் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன். தண்ணி நிறையா குடிச்சிட்ருப்பேன் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறதால. இன்கேஸ் நான் விரதம் இல்லை அந்த மாதிரி ஏதாவதுனா நான் வந்து லஞ்சுக்கு ஏதாவது வந்து பொரியல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருப்பேன். நான் வந்து எதுவும் எடுத்துக்கல, பட் வேந்தன் வந்து லஞ்சுக்கு வந்து பொரியல் எடுத்துக்கிட்டான். கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சுருந்தேன், ரசம் வச்சுருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு என்னோடய சின்ன பையனுக்கும் பருப்பு சாம்பார் சாதம் செஞ்சு வச்சுருந்தேன். எக்ஸ்ட்ரா பொரியல் செஞ்சுருந்தேன். வேந்தன் பொரியலும் ரசமும் எடுத்துக்கிட்டான். நான் வந்து எதுவுமே எடுத்துக்கல. அது வரைக்கும் எனக்கு நான் வந்து சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கல. ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிட்டேன் நான். நிறைய தண்ணி குடித்தேன். தண்ணி ரொம்பவுமே நல்லது. தண்ணியில் வந்து ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டுட்டு நான் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புனதுனால உங்களுக்கு அதனால் காட்ட முடியல. அண்ட் ஒரு 4 o'clock அந்த மாதிரி இன்னும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணேன்னா கொய்யாக்காவை கட் பண்ணி வச்சு நான் கொய்யாக்காய் சாப்பிட்டேன். ஒரு பெரிய கொய்யாக்காவே இருக்கும், பெருசாகவே இருந்தது. அது ஒரு ஃபுல் கொய்யாக்காய் நான் எடுத்துக்கிட்டேன்.
அது எடுத்துக்கிட்டு மெதுவாக பொறுமையாக உட்காந்து கடித்து மெதுவாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டேன். பொதுவாக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்செல்லாம் கொய்யாக்காய்லாம் சாப்பிட மாட்டேங்க நாங்கள். நிஜமாகவே அப்படி தான் எடுத்தோமா, அப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்ற பழக்கம் தான். பட் வீடியோ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட் பண்ணுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பூஜைக்கு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து சாமி விளக்குக்கு பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு ஒரு 6:30-7:00 இருக்கும் நான் சாமி கும்பிடும்போது, அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. கீழே வந்து இவங்க தான் என்னுடைய தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார்னு சொல்லலாம், அவங்க தான். சாமி ரூமில் வந்து இறந்தவங்களோட படம் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் வந்து மேலே சாமி படமும் கீழே தான் வந்து அவங்களோட படம் வச்சுருக்கேன். ஸோ இது சரியாக தப்பானு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது இப்படி தான் நாங்கள் ரொம்ப நாளாகவே வச்சுருக்குறோம். எங்கள் பாட்டி வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களாம். அப்புறந்தே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மாவோட படத்தை அங்கே தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் தாத்தா இறந்தப்புறமும் நாங்கள் அவங்க ரெண்டு பேர் படத்தையும் சேர்த்து செஞ்சு அதே இடத்துல வச்சு தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு வந்து அவள் அப்புறம் தேங்காய் பழம் பூ அது மாதிரி வச்சு கூட சாமி கும்பலாம். பட் நேற்று வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணேன். ஏன்னா பூஜை பண்ணுறது தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கும் போது நான் வந்து வேறு எதுவும் எடுத்துக்கல. பால் மட்டும் நல்லா கெட்டியாக காய்ச்சின பால். இதில் வந்து நான் பட்டர் கூட எதுவுமே சேர்க்கல, வெறும் பால் மட்டும்தான் இருக்குது. நாட்டு சக்கரை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. பால் மட்டும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஒரு 7:30 இருக்கும் நான் சாமி கும்பிட்டு இந்த பாலை குடிக்கும்போது. இதுக்கப்புறம் நான் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. அவ்வளோதான், நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே விரதமாக இருந்துட்டேன். நான் எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்கேன். ஸோ ஆனால் நடுவில் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்ட தண்ணி வந்து நிறைய குடித்தேன் நான். அண்ட் வந்து பசிக்கிற மாதிரி இருக்கும்பொழுது கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு கொய்யாக்காய் அளவு நான் எடுத்துக்கிட்டேன், பெரிய சைஸ் கொய்யாக்காய் அளவே எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அந்த கெட்டியான பாலே வந்து நல்லா வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்தது. ஸோ நல்லா வந்து நல்லா கெட்டியாக காய வச்சு ஆடைகளோடு சேர்த்து நான் சாப்பிட்டேன். ஸோ அதோடு சேர்த்து நான் சாப்பிடும்பொழுது எனக்கு அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்தது. அது குடித்து முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 7:30 போல் நானும் என் பையனும் வந்து கோயிலுக்கு போனோம். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது 7:30 தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளே இருட்டே ஆகிடுச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான், அது ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. அவ்வளோ இன்னும் மிட் நைட்டில் கோயிலுக்கு போன மாதிரி பனிக்காலன்றதுனால அப்படியே இருட்டிடுச்சு. நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன். வேந்தனும் என் கூட வந்து சாமி கும்பிட்டான். எப்பயுமே எல்லா சதுர்த்திக்குமே நான் வந்து இந்த மாதிரி விரதம் இருந்து சாமி கும்புறது வழக்கம். பட் அங்கே பூஜை இன்னும் லேட்டாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டு வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துக்கல. வேந்தன் வந்து முட்டை எடுத்துக்கிட்டான், 2 முட்டை அளவு எடுத்துக்கிட்டான். குழம்பு வந்து பட்டாணி குழம்பு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது இருந்தது. ஸோ அது அந்த குழம்பு மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான், வெறும் குழம்பு எடுத்துக்கிட்டான், கூட முட்டை எடுத்துக்கிட்டான். அவனே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டான். அவன் நான் விரதம் இருக்கேன் அப்படிங்கிறதுனால மார்னிங்லேருந்தே அவன் முட்டை எதுவுமே சாப்பிடாமல் இருந்தான். நான் கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தான் அவன் வீட்டில் முட்டை எடுத்துக்கிட்டான். நான் சொன்ன பரவாயில்லப்பா, நான் தானே விரதம் இருக்கேன், நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். இல்லைம்மா, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே நான் சாப்பிட்றேன் அப்படின்னா. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு 8:00-8:30 அந்த மாதிரி இருக்கும்போது நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக வந்து நான் வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, சூப்பர் ரிசல்ட் இதில் இருக்குது. நீங்கள் வந்து டயட்டே இல்லை அப்படின்னா கூட இந்த ட்ரிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல வித்தியாசம் தெரியும். உங்களோட பெல்லி ஃபேட் வந்து ரிடியூஸ் ஆகுறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.